தமிழக மற்றும் புதுச்சேரியில் அதிமுக ஓபிஎஸ் இபிஎஸ் என இரு அணிகளாக செயல்பட்டு வருகிறது. கட்சி யார் கையகப்படுத்துவது சம்பந்தமாக மோதல் போக்கு ஏற்பட்டு வந்த நிலையில் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் இரு தரப்பினரும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையில் இபிஎஸ் தரப்பில் பொதுக்குழு கூட்டி அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை கட்சி நிர்வாகிகள் ஒருமனதாக தேர்வு செய்தனர். மேலும் தனது மெஜாரிட்டியை காண்பித்து நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்தார். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றமும் டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணைய அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்து அறிவித்தது. இந்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பினர் அதிமுகவின் கொடி மற்றும் பெயர்களை பயன்படுத்தி வருவதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது. தமிழகத்தில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என மாநில டிஜிபியிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுக கொடி பெயர்களை பயன்படுத்தக்கூடாது, மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் டிஜிபி மனோஜ்குமார் லாலிடம் மனு அளித்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுக இபிஎஸ்இன் தலைமையில் செயல்பட்டு வருகிறது, திமுகவின் பி டீமாக செயல்பட்டு வரும் ஓபிஎஸ்இன் ஆதரவாளர்கள் புதுச்சேரியில் கட்சி கொடி கட்சியின் பெயர் பயன்படுத்தக்கூடாது, மாநில செயலாளர் என்று அறிக்கை வெளியிடுவது செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுப்பது போன்ற செயல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும், மீறி பயன்படுத்தினால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம் என்றும் இது சம்பந்தமாக புதுச்சேரியில் இருக்கும் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்கப்படும் என்றார். சேர்ந்தவர்களும் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சில மாவட்டத்திலையும் அதே போன்று குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் ஒருத்தர் வந்து குறிப்பாக வந்து புதுச்சேரி மாநிலத்தில் திரு சாகர் என்பவர் ஓம் சிறு சாகர் என்பவர் ஏற்கனவே இந்த கட்சியில் இருந்தார். அவர் கட்சி விட்டு அவர் ஏற்கனவே நீக்கப்பட்டது. இப்போது அவர் வந்து அந்த ஓபிஎஸ் அணியோடு இருக்கிறாரு. இவங்கெல்லாம் தொடர்ந்து வந்து அதிமுக கழகம் என்று பேர் போடுவதும் அதேமாரி வந்து கழகத்தினுடைய சின்னமான இரட்டை லட்சணத்தை வந்து அவங்களுடைய போஸ்டர் அடிப்பதும் போஸ்டர் அடிக்கும்போது வந்து கழகத்தினுடைய மாநில செயலாளர் என்று போடுவதும் பத்திரிகை துறைக்கு வந்து செய்திகள் கொடுக்கும்போது தன்னை ஒரு வந்து அதிமுகவுடைய ஒரு வந்து ஒரு மாநில செயலாளர் என்கின்ற விதத்தில் வந்து செய்திகள் கொடுப்பதும் இதை மாதிரி செய்வது வந்து மக்கள் மத்தியிலையும் வாக்காளர்களுடைய மத்தியிலும் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. இது வந்து சென்னை ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு நேர்மாறாக இருக்குது. இந்த தீர்ப்பையே வந்து அவங்க வந்து காலில் போட்டு மிதிக்கின்ற விதத்தில் வந்து வயலன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து மக்கள் மத்தியில் வந்து தேவையற்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இதனால் வந்து இதில் வந்து இப்போ வந்து சாத்வீகமான முறையில் வந்து மாண்புமிகு எடப்பாடி அவர்களுடைய ஆணையின்படி இந்த தினம் வந்து இந்த இங்கே இருக்கிற ஓபிஎஸ் குரூப்புகள் வந்து அதிமுக என்றோ அல்லது எங்களது சின்னமான இரட்டை லட்சணத்தை வந்து எந்த போஸ்டர்லையும் பயன்படுத்தக்கூடாது. அதேமாரி அவங்க வந்து நெல்லித்தோப்பில் இருக்கின்ற லெனின் வீதியில் இருக்கின்ற ஒரு கட்சி ஆபீஸை வச்சுக்கின்னு அது வந்து புதுச்சேரி மாநிலம்